நடிகை ரம்யா பாண்டியன் யோகா மாஸ்டர் லோவல் தவனா காதலிச்சுட்டு வந்தாங்க. இந்நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ரிஷிகேஷ்ல திருமணம் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமண போட்டோ இப்போ சோசியல் மீடியால வெளியாகி வரலாயிட்டு வருது. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரம்யாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரம்யா பாண்டியன் ஜோக்கர், ஆண் தேவதை, மம்முட்டியோடைய மலை நேரத்து மயக்கம் போன்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனா எந்த படமே இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெயரை பெற்று தரல. இதை தொடர்ந்து விஜய் டிவில கலக்க போவது யார் நிகழ்ச்சியில நடுவரா வந்தாங்க. அதுக்கப்புறமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. அதை தொடர்ந்து குக் வித் கோமா நிகழ்ச்சியில விதவிதமா சமைச்சாங்க. அண்ட் அடிக்கடி போட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ ரம்யா பாண்டியன் கைவசம் இடுமன்காரி என்ற படம் மட்டுமே இருக்கு. அண்ட் இவங்களுக்கு விரைவில் திரும்ப நடக்க போறதா கடந்த மாசம் தான் தகவலை வெளியானுச்சு. இதை தொடர்ந்து தீபாவளி அன்னைக்கு ரம்யா பாண்டியன் அண்ட் லோவல் தவன் ரெண்டு பேருமே நெருக்கமா இருக்கிற ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வைரலானுச்சு. அண்ட் ரம்யா பாண்டியன் யோகா பயிற்சிக்கு போனப்போ அங்க யோகா மாஸ்டரா இருந்த லோவல் தவன் கிட்ட நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது காதலா மாறுச்சு. இந்நிலையில இவங்களுடைய திருமணம் இன்னைக்கு காலையில ரிஷிகேஷ்ல கங்கை நதிக்கரை ஓரத்துல இருக்க கோவில் நடந்திருக்கு. இந்த திருமணத்துல நண்பர்களும் உறவினர்களும் மட்டுமே கலந்திருக்காங்க. அண்ட் ரம்யாவுக்கு நெருக்கமான உறவினரான அருண்பாண்டியின் குடும்பமும் இந்த திருமணத்துல கலந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய திருமண போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. அந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் ரம்யாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அண்ட் இவங்களுடைய ரிசப்ஷன் நவம்பர் 15 அன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடக்கிறப்பதா கூறப்படுது. மேலும் ரம்யா பாண்டியன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிரிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.